திருவண்ணாமலை அருகே உள்ள புனல்காடு பகுதியில் மலைக்குன்று அடிவாரம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு அருகில் உள்ள பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் கடந்த 16 நாட்களாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தின் 17வது நாளான திங்கட்கிழமை திருவண்ணாமலை அண்ணா நுழைவு வாயில் பகுதியில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று ஆட்சியரிடம் மனு அளிப்பது என போராட்ட குழுவினர் முடிவு செய்தனர். அதன்படி ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என 100 கணக்கான விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். பேரிகார்டுகளை வைத்து அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். ஆனால் விவசாயிகளோ போலீசாரின் தடுப்புகளை தாண்டி ஊர்வலம் செல்ல முயன்றதால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து ஊர்வலமாக சென்ற போராட்டக் குழுவினரை தடுத்து நிறுத்துவதற்காக சாலையின் நடுவே போலீசார் வாகனங்களை நிறுத்தி வைத்தனர். இதனை பார்த்து ஆத்திரமடைந்த விவசாயிகள் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உச்சி வெயிலில் தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது கொளுத்தும் வெயிலை தாங்க முடியாமல் சிறுமி ஒருவரும் பெண் ஒருவரும் மயங்கி கீழே விழுந்தனர். மயக்கமடைந்த பெண்ணை விவசாயிகள் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல ஓடினர். ஆனால் அவர்களை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டு தடுத்தது மிகவும் வேதனையான செயல் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கிடையே எப்படியாவது ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் சில பெண்கள் சாலையில் வேகமாக ஓடினர். நடைப்பயணத்தில் ஈடுபட்டவர்களை நகரவிடாமல் தடுத்தபோது பெண் காவலர்களுக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் வயதான பெண்கள் உட்பட பலர் கீழே விழுந்து காயமடைந்தனர். இந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததால் தடுப்பு கம்பிகளை தாண்டி பெண்கள் சிலர் உள்ளே செல்ல முயன்றனர். ஒரு வழியாக ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்த அவர்கள் குப்பை கிடங்கு அமைத்தால் தங்களது பகுதியில் விவசாயம் அடியோடு பாதிக்கப்படும் என கூறி கத்தி கூச்சலிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் தங்களது சேலை முந்தானைகளை அவிழ்த்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டக்குழு பிரதிநிதிகளிடம் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை அமைச்சர் ஏவ வேலுவை சந்திக்க உள்ளதாகவும் இந்த சந்திப்பிற்கு பின்னர் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் போராட்டக்குழுவினர் தெரிவித்துவிட்டு கலைந்து சென்றனர்.